பாஸ் உண்மையிலே வண்டி வேற லெவல்ல இருக்கு. ராயல் என்ஃபீல்டா டவுட்டா இருக்கு, ஏன்னா ஜீரோ வைப்ரேஷன், வைப்ரேஷனே இல்ல ஆக்சுவலா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் மிகி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட மெட்டியர் லான்ச் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து லைவ் வந்து பார்த்துருப்பீங்க, லைவ் வந்து நான் இப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பேன் எப்படி வந்து லான்ச் பண்ண அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ எதனா வந்துட்டு அந்த லைவோட கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், சாரி லைவில் அந்த லான்ச் பண்ண வீடியோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பைக்கை வந்து நான் ஓட்டி பார்த்து என்னோட ஓன் ஒப்பீனியன் சொல்ல போகிறேன். இன்னைக்கு எந்த பைக் ஓட்டுறது இல்லை, ஆக்சுவலாக மூணு பேர் இருக்கு, எந்த பைக் ஓட்ட போகிறது தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் எந்த பைக் ஓட்டுறது அதோட ஒப்பீனியன் சொல்கிறேன். பண்ண கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பைக் வந்து லான்ச் பண்ணது. ஸோ கொஞ்சம் சின்ன கிளிப்ஸ்லாம் இந்த சைட் லுக்கெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ கிளியராக வந்துட்டு லான்ச் பண்ண ஃபுல் வீடியோ பார்க்கணும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து கிளியராக இருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு லான்ச் பண்ண ஒரு ஷார்ட் கிளிப்ஸ் அண்ட் வந்து ஃபஸ்ட் ரைடிங் ஒப்பீனியன். நான் வந்து இப்போ வந்து பைக் ஓட்டி பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இந்த கிளிப் இருக்கும் போது ஃபுல் ரிவ்யூ நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ வெயிட் பண்ணி ஆகணும். நான் கிளியராக வந்துட்டு பக்காவாக ஒரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி மெட்டியோர் நம்ம ஓட்ட போகிறோம். அவர் ரைடிங் முடிச்சார், நம்ம ரெண்டு பாஸுமே வந்துட்டு ரைடிங் முடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தர் ரைடு போயிட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொரோனா வந்துடிக்கிறாங்க, அடித்து க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ரைடு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு பர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேர் ஓட்ட ரைடு நல்லா ரிவ்யூ சொன்னாங்க, நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஹலோவா, ஓகே கீ ஆன் பண்ணி கட்டுறது நல்லா. கீ ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஆரி லோகோ சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுங்க, பில்ட் வித் கூகுள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ப்ளூடூத் கனெக்டிவ் பண்ணணும் பண்ணல, டைமிங் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஆன் ஸ்விட்ச், அதுக்கப்புறமா செல்ஃப், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேற தம்பு சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ரோட்டில் போயிட்டு ஓட்டி பார்க்கலாம். சடனாக நம்ம லெக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பொசிஷன் போயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது பொசிஷன் பார்த்தா, ஏன்னா லெக் வந்து நம்ம தண்டர் பேட் பொசிஷனில் சூப்பராக இருக்குது. பாஸ் உண்மையிலே வண்டி வேறு லெவலில் இருக்குது. ராயல் என்ஃபீல்டெல்லாம் டவுட்டாக இருக்குது, ஏன்னா ஜீரோ வைப்ரேஷன், வைப்ரேஷனே இல்லை ஆக்சுவலாக. செம டிராஃபிக், ஆனால் இந்த இதில் வந்துட்டு டாப் ஸ்பீட்லாம் பிடிக்க முடியுமான்றது சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு. பட் இன்ஜின் பெர்ஃபெக்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, அப்படியே அந்த என்ன சொல்கிறது, நம்ம இன்டர்செப்டர் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் தெரியும் உங்களுக்கு. அதாவது வைப்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். பட் இன்டர்செப்டர் பவருக்கு சொல்ல நான் ஜஸ்ட் அந்த வைப்ரேஷன் பக்காவாக இருக்குது. பட் செம டிராஃபிக் பாஸ், இங்கே ஓட்டவே முடியாது போல இருக்கு. ஆக்சுவலாக நான் அந்த ஹைவே ரோட்டில் தான் ஓட்டலாம்னு பார்த்தேன். செம டிராஃபிக், டிராஃபிக்னா வேற லெவல். இன்றைக்கி ரெண்டு பக்கம் பார்த்தா ஃபுல் பிளாக்கு. ஸோ அதில் நம்ம ஓட்டி கண்டிப்பாக அதை ஃபஸ்ட் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. பஸ் பவரும் நல்லாவே இருக்குது. நார்மல் நம்ம கிளாசிக்கில் தண்டப்பட்டில் இருக்க பவரோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சடன் புல் இருக்க வண்டிக்கு பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணலாமா? பேக் பிரேக் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பட் ஃப்ரெண்ட் வந்துட்டு பக்கா சூப்பராக பாருங்க, அப்படி கட்டாக நிற்கிது அப்படியே வண்டி. பட் உண்மையாக எனக்கு பிடிச்சா இருக்குன்னா, செம்மையாக இருக்குன்னா வண்டி வைப்ரேஷன் வேறு லெவல். சுத்தமாக இல்லை, சுத்தமானா அப்படி சொல்கிறது, நம்ம பழைய நம்ம என்ஃபீல்டுக்கான வைப்ரேஷன் சொல்லுவோம்ல, அந்த வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. சஸ்பென்ஷன் ஓகே. இப்போ நான் அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஜம்ப் விட்டேன், பக்கா அவ்வளோ தூக்கி போடல. சீட்டிங் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷன் தான். நம்ம தண்டர் பேட்லலாம் இருக்குல்ல தண்டர் பேட் சீட், அது மாதிரி நம்ம உட்காந்த பொசிஷன் அப்படி ஜம்முன்னு சீட்டுக்குள்ளே உட்கார மாதிரி இருக்கும். அப்படியே பைக்கில் ஹீட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக அந்த ஓல்டு கிளாசிக்கலாம் இருக்குல்ல ஹீட், அந்தளவுக்கு என்கிட்ட கிளாசிக் இருக்கல. ஸோ அந்தளவு ஹீட்லாம் கிடையாது, ஹீட் வந்து மீடியம், ரொம்ப டாப் ஹீட்னு சொல்ல முடியாது. அது எங்கே இருக்குன்னா லெஃப்டில் கிடையாது, ரைட் சைடில் மட்டும். ஏன்னா சைலன்சர் பைப் இங்கே தான் வருது, அதனால் நிறைய ரைட் சைடில் மட்டும்தான். லெஃப்டில் சுத்தமாக ஹீட்டே இல்லை. ரைட் லெக்கில் மட்டும் நம்ம முட்டிலேருந்து கீழே காலில் ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஒரு ஹீட் வந்து லைட்டாக ஃபார்ம் இருக்குது. பட் அது என்ன சொல்கிறது, தாங்க முடியாத அளவு ஹீட்டு, செம ஹீட்டு அப்படின்னா எதுவும் இல்லை. ஹிமாலயன் அளவுலாம் ஹீட்லாம் இல்லை, அவர் கம்மி தான் இருக்கும்.
பட் லைட்டாக ஹீட் இருக்கு. வேறு என்ன சொல்லலாம், கண்டிப்பாக டாப் ஸ்பீட் என்னால் செக் பண்ண முடியாது, நைட் டைமு ஃபுல் டிராஃபிக்கு. நான் கண்டிப்பாக அந்த பைக் சொன்னால ஒரு ரிவ்யூ பண்ணுவேன்ட்டு. ரிவ்யூ பண்ணும்போது நான் முடிஞ்சால் நான் வந்து ஃப்ளைஓவர் மேலே வந்துட்டு ஹைவேல எடுத்துகிட்டு போய் டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம். சீரியஸ்லி அந்த பைக்கு பொசிஷன் பிடிச்சிரு, உட்கார பொசிஷனு, அந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் அவுட்டு, இந்த டைம் டிஸ்பிளே பண்ணுறது, டிஸ்பிளேலாம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத டிஸ்பிளே சூப்பராக இருக்கிறான். அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் என்னென்ன இருக்குன்றது நம்ம ரிவ்யூ வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சத்தியமாக எனக்கும் தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பைக்கை ஓட்டுறம் பார்க்குறேன். அதனால தான் பார்த்தீங்களா புல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, ஜம்முன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ரைடிங் ரிவ்யூ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து பண்ணுறது தான் கடுப்பான ஒரு விஷயம். கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக கிடச்சுன்னா சடனாக வந்து நம்ம புல் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு டக்கு டக்குன்னு போகுதுன்றதை செக் பண்ணலாம். பட் பிரேக்கிங் நல்லாவே இருக்குது, ஆ வேறு வேறு லெவல். கியர் ஷிஃப்டிங் கூட ஸ்மூத்தாக இருக்கணும். புது வண்டியை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்னு ஷோரூமில் தான் நினைக்க போகிறாங்க. பட் வேறு அளவுங்க வண்டி செம ஸ்மூத்தாக போகுது, ஸ்மூத் அண்ட் ஸ்பீட் போகிறாங்க. பேச்சர் ரோடு தான் ஓடிட்டு இருக்க பார்த்தா ஃபுல் பேச்சர் ரோடு தான், ஸ்பீட் பிரேக் எல்லாம் சஸ்பென்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. வண்டி ஸ்பீடு போக போக பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து தெரியுது, ரைட் சைடில் மட்டும் தெரியுது, அதுவும் நம்ம ரன்னிங்கில் தெரியல. கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஸ்லோ பண்ணாரோ சிக்னல் அந்தனாலும் வந்து ஹீட் ரொம்ப ஃபீல் ஆகுது. ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ட்ரை பண்ணுவோம். 60 km ஸ்பீடு தேர்ட் கியரில் வெறித்தனம், அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா கட் பண்ண முடியுதுப்பா, செம்மையாக இருக்கான வண்டி. நம்ம டக்கு டக்குன்னு லெஃப்ட் கட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது, ரொம்ப ஹார்டாகவே ஃபீல் ஆகலை. ஸ்டியரிங் நல்லா இருக்குது. பட் ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் வேணா, லைட் வந்து எல்இடி செட்டப் பண்ணியிருக்கலாம். பிரைட்னஸ் நம்ம வழக்கமாக எல்லா வண்டிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆவரேஜ்னால வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஆவரேஜ் தான், ரொம்ப பெரிய பிரைட்னஸ்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சீரியஸ்லி வண்டி பிடிச்சிருக்கு. என்ஃபீல்டு வை மெயினாக தான், என்ஃபீல்டு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த வண்டி தரமான வண்டியாக இருக்கும். ஏன்னா வைப்ரேஷன் வந்துட்டு பக்கா ரொம்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சொன்ன மாதிரி அவங்க இன்ஜின் வந்து ரிஃபைன்ட் இன்ஜின், நியூ இன்ஜின் ஆக்சுவலாக, அது புது மாடல் இன்ஜின் மாதிரி பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த என்ன சொல்கிறதுன்னே தெரியல, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் வண்டி எடுக்க போகிறதா இருந்தால் வந்து என்ஃபீல்டில் வந்துட்டு கிளாசிக் தண்டர்பேர்ட் கம்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஷோராக இந்த பைக் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் வேறு இது கூட கம்பேர் பண்ண வேண்டாம், ஹிமாலயன் ரெண்டு செட்டோட கம்பேர் பண்ண வேண்டாம், அதுக்கு இந்த பவர்ல இருக்காது. பட் கிளாசிக் அண்ட் தண்டர்பேர்ட் அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இது வந்து ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீ பைக்காக இருக்கும், செமையாக இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் சொல்லாமல் மோஸ்ட்லி விட்டுருப்பேன். ஏன்னா வந்து அந்த வண்டியை ஃபஸ்ட்டாக பார்த்த அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு நிறைய நோட்டீஸ் பண்ணாமல் ஓட விட்டுருப்பேன். பட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒரு நிறைய டைம் கொடுப்பாங்க, நமக்கு ஃப்ரீயாக பகலை வந்து நான் வந்து ஒரு லாங் ரைடை எடுத்துகிட்டு போயிட்டு, லாங் ரைடுனா கொஞ்சம் மீடியமாக ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் தெளிவான ஒரு இது ப்ளஸ் ஸ்பெக்ஸோடு சேர்த்து ரைடிங் ஒப்பீனியன் இன்னும் தெளிவாக கொடுக்குறேன். இது வந்து ஃபஸ்ட் டே வண்டி லான்ச் ஆன அன்றைக்கி நான் ஓட்டி பார்த்து சொல்கிறேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ரைடு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த மாதிரி தான். ஸோ இதை மிஸ் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் லீவ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நான் அதில் என்னென்ன நான் சொல்ல முட்டேன்றதை நோட் பண்ணிவிட்டு நான் அந்த ரிவ்யூ வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணி சூப்பராக நான் வந்து அந்த ரிவ்யூ வீடியோ கொடுக்க முடியும். வண்டி எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. காய்ஸ் அவ்வளோதான், ரிட்டன் டு என்ஃபீல்ட் ஷோரூம் வந்துட்டோம். நம்ம சூன் அந்த ரிவ்யூ வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எதுனாலும் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா, பை பாய்.